நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மகா பெரியவருடைய தீர்க்க தரிசனங்கள் சார்ந்த அநேக சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இந்த சம்பவங்களையெல்லாம் எழுத்தாளர் ரா வெங்கடசாமி என்கின்ற அன்பர் பெரியவர் குறித்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே அவர் இந்த பதிவுகளை எல்லாம் செய்திருக்கிறார். அந்த நூலிலே இருந்து தான் நான் இந்த செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவ்வேளையில் அற்புதமான அந்த நூலை எழுதிய திரு வெங்கடசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பெரியவர் சார்ந்த விஷயங்கள் பொதுவானவை, நாம் எல்லோரும் அறிய வேண்டியவை. அதனால் எங்கே ஒரு சம்பவம் பெரியவரை தொட்டு நடந்திருந்தாலும் அந்த சம்பவத்திற்குரியவர் இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுவதை அறிந்து எனக்கு ஃபோன் செய்து, எப்படியோ என்னுடைய நம்பரை கேட்டு பெற்று எனக்கு ஃபோன் செய்து, என் வாழ்க்கையிலே பெரியவர் வரையில் எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்று பலரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். சிலர் புத்தகமே எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை அவர்கள் எனக்கு அனுப்பி தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ரா கணபதி என்கின்ற அன்பரும் பெரியவர் உடனேயே இருந்து அவர் பேசியதை எல்லாம் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். ரா கணபதி அவர்கள் பெரியவர் பேசியதையெல்லாம் தெய்வத்தின் குரல் என்றும், தனக்கும் பெரியவருக்குமான அனுபவங்களை எல்லாம் காஞ்சியின் கனகதாரை என்கின்ற ஒரு புத்தகத்தின் வாயிலாகவும் இன்னும் பல நூல்கள் வாயிலாகவும் அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். இந்த பதிவுகளிலே இருந்துதான் செய்திகளை திரட்டி நான் இந்த நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருக்கிறேன். நான் குறிப்பிட்ட அத்தனை பேரையும் இவ்வேளையிலே மனதார எண்ணி அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல் பெரியவர் தொட்டு என் வாழ்க்கையில் நான் பேசுகின்ற சந்தர்ப்பங்களிலே எனக்கு அதன் பொருட்டு கிடைக்கின்ற சன்மானங்கள் மற்றும் பரிசுகள் பாராட்டுக்கள் இவைகளையெல்லாம் நான் பெரியவருக்கே சமர்ப்பணம் செய்து வருகிறேன், இனியும் செய்வேன் என்பதையும் இந்த வேளையிலே தெரியப்படுத்தி கொண்டு நான் இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியிலே பெரியவர் சார்ந்த சில தீர்க்க தரிசன அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெரியவருடைய வாயாலே 64வது நாயன்மார் என்று மனதார போற்றப்பட்டவர் வெங்கட்ராமன் என்கின்ற பிரதோஷம் மாமா. பெரியவருடைய வாழ்க்கையிலே இந்த பிரதோஷ மாமாவிற்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. மாமாவிற்கு பெரியவர் பால் இருக்கின்ற ஒரு பக்தி ரொம்ப ரொம்ப அலாதியானது. அவரை போல் ஒரு பக்தியை யாரும் வைக்க முடியாது. அதனால தான் அவருடைய பக்தி, அதோடு மாதந்தோறும் வருகின்ற இந்த பிரதோஷ கால வேளையில் அவர் செய்கின்ற பூஜைகள் இவைகளையெல்லாம் வைத்துத்தான் அவருக்கே அந்த பெயர் வந்துவிட்டது, பிரதோஷம் மாமா என்று அவருக்கே அந்த பெயர் வந்துவிட்டது. பிரதோஷ மாமா கிட்ட வந்து ஒரு அது நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமா என்பது அவரவர்கள் பார்ப்பதை பொறுத்தது. கொஞ்சம் கோபக்காரர், குறிப்பாக பர்ஃபெக்ட்னஸ் என்று சொல்லப்படுகிற காரிய ஒழுங்கு இது எங்காவது கெடும்பட்சத்தில் அவருக்கு கோபம் வந்துவிடும். அதாவது ஒரு பூஜை என்று சொன்னால் அது இப்படி தான் செய்யணும், அதில் பூக்கள் வாடாத பூக்களாக நல்ல பூக்களாக இருக்க வேண்டும், கசங்கி வாடி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல் பூஜை செய்கிற இடம் சாநித்தியத்தோடு விளக்கு ஒளியோடு இருக்க வேண்டும். அங்கே பூஜையில் கலந்து கொள்கின்றவர்கள், பூஜை செய்கின்றவர்கள் இவர்கள் எல்லோரும் அமைதியான மனநிலையிலே மிகுந்த ஈடுபாடோடு இருக்க வேண்டும். அங்கே பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் ஊர்க்கதை சொல்லிக்கொண்டும்
இருந்தால் அவருக்கு மிக கோபம் வந்துவிடும். உடனேயே இங்கே யார் எதுவும் பேச வேண்டாம், கிளம்பி வெளியில் போங்கோ என்று சத்தம் போட்டு விடுவார். அவருக்கு வந்து பூஜை சிரத்தியாக நடக்க வேண்டும் என்பதுதான் கணக்கு. அதே போல் சொன்னால் சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பூஜைக்கு ஒருத்தர் பால் கொண்டு வரணும், ஆனால் கொண்டு வர தாமதமாகிவிட்டது. மிகுந்த தாமதத்தோடு அந்த பால் வந்து சேர்ந்த பிறகு அந்த பால்காரரை பிரதோஷ மாமா அப்படி திட்டி விட்டார். அவரும் பல காரணங்களை சொன்னார். வழியில் டிராஃபிக், கொஞ்சம் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே பிரச்சனை என்று அவர் தனக்கு நேரிட்ட இடர்பாடுகளை எல்லாம் சொன்ன போதும் கூட பூஜைக்கு எங்கே பாலபிஷேகத்திற்கு பால் இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற அந்த பதட்டம் பெரியவரை பிரதோஷ மாமாவை கோபம் கொள்ள வைத்து விட்டது. இப்படிப்பட்ட அவருடைய குணம். இதனால் அவருக்கு வந்து அவரை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு காலப்போக்கில் அவருடைய கோபம் புரிந்து விட்டது. இவர் இப்படித்தான் தாட் போட்டுன்னு கத்துவார், ஆனால் நிச்சயமாக காரணம் இல்லாமல் கத்த மாட்டார் என்று அவரை புரிந்து கொண்டு அவர் கோபப்பட்டாலும் பதிலுக்கு மேல் அவர் மேல் கோபப்படவோ வருத்தப்படவோ மாட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு இன்னொரு வழக்கம், தவறாமல் இவர் வந்து பெரியவரை காஞ்சிபுரம் போய் தரிசிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். அதாவது வாய்ப்பு கிடைத்தால் வாரத்திற்கு 2 முறை 3 முறை கூட காஞ்சிபுரம் போய் பெரியவர் முன்னிலையிலே நின்று அவருடைய பூஜையில் பங்கெடுத்து கொண்டு வருவார். இங்கிருந்து போகும்போது சும்மா போக மாட்டார், நிறைய பூ பழம் இவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு போய் பெரியவர் முன்னிலையிலே வைத்து வணங்குவார். அதில் அவருக்கு வந்து ஒரு பரம திருப்தி. ஒரு சந்தர்ப்பத்திலே கிட்டத்தட்ட 3 மாத காலம் பிரதோஷம் மாமாவால் காஞ்சிபுரம் பக்கம் போய் பெரியவரையே பார்க்க முடியல. அப்படி ஒரு குடும்ப சூழ்நிலை, பல காரணங்கள், சென்னையை விட்டு அவரால் வெளியிலே போக முடியல. இந்த நிலையில் கடம் விநாயகராம், மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞர், இவரும் பெரியவர் பால் மிகுந்த பக்தி கொண்டவர். இவர் பிரதோஷம் மாமாவை பார்ப்பதற்கு வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கும் பொழுது அவரிடம் பேசும் பொழுது பெரியவர், இவரும் பெரியவர் பக்தர், இவரும் பெரியவர் பக்தர், எனவே பெரியவரை பற்றித்தான் அவர்களுடைய பேச்சு அன்றைக்கு பிரதானமாக இருந்தது. அப்பொழுது அவர் சொல்கிறார், பெரியவாளை போய் பார்த்து 3 மாதம் ஆச்சு, போன தடவை போனப்போ அங்கே சில விஷயங்கள் சரியாக இல்லை, நான் கொஞ்சம் கோவிச்சு விட்டேன், பெரியவா காதுக்கு கூட போயிருக்கும்னு நினைக்கிறேன், என்னவோ தெரியல, அதுக்கப்புறம் எனக்கும் அங்கே போக முடியல, இங்கே இருக்கிறவாள்லாம் என்னை புரிஞ்சுன்ட்டா, நான் கோவப்பட்டு கத்தினாலும் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவாளுக்கும் என் மனசு தெரியும், ஆனால் பார்க்க முடியலையேங்கிற தாபம் எனக்கு, சீக்கிரமாக நான் அவரை போய் பார்க்கணும், தரிசனம் பண்ணணும் என்று ரொம்ப மன உருக்கமாக கடம் விநாயகராமிடம் பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்பொழுது மிகச்சரியாக அப்பொழுது அவர் வீட்டு வாசலிலே மோட்டர் பைக்கிலே ஒருவர் வந்து இறங்குகிறார். அவர் கையிலே வில்வ மாலை, மாலையோடு வருகின்றவர் பிரசாதமும் வைத்திருக்கிறார். பிரசாதத்தை பெரியவர் முன்னில், அதாவது வெங்கட்ராமன் பிரதோஷ மாமா முன்னிலையிலே வைத்துவிட்டு அந்த வில்வ மாலையை, பெரியவா இதை உங்கள் கழுத்தில் போட சொன்னா என்று சொல்லி அவருடைய கழுத்தில், அவருடைய அனுமதிக்கெல்லாங்கெல்லாம் காத்துட்ருக்கல, டக்குன்று போட்டு விடுகிறார். அப்படியே அவருடைய உடம்பு சிலிர்த்து போனது. இப்போ தான் பேசினேன், ஆனால் அதற்குள் நீயும் என்னை மறக்கவில்லை, நானும் உன்னை மறக்கவில்லை என்பது போல் பெரியவர் செய்த இந்த செயல். அப்புறம் மாமா கேட்குறார் அவர்கிட்ட, உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் என்று சொல்லும்பொழுது, நீங்கள் இந்த பகுதியில் ரொம்ப பிரசித்தம், நான் பெரியவரை பார்க்க போயிருக்கும் பொழுது பிரசாதம் கொடுக்கும்பொழுது பெரியவர் என்னை மிகச்சரியாக எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். நான் சென்னையில் இருந்து வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் புரிந்து கொண்டு, என்றால் உன் வீட்டுக்கு பக்கத்தில் தானே வெங்கட்ராமன் இருக்கணும் என்று சொல்லி தான் கழுத்தில் அணிந்திருந்த அந்த வில்வ மாலையை கழட்டி என்னிடம் கொடுத்து, நீ போய் அவர் கழுத்திலே போட்டுவிடு என்று மட்டும் சொன்னார். அவர் சொன்னதை செய்து விட்டேன், எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்று சொன்னார். இந்த சம்பவம் நாம் பெரியவரை மானசீகமாக நினைக்கும் பொழுது அது அவருக்கு சென்று சேர்ந்து விடுகிறது.
பதிலுக்கு அவரிடமிருந்து நமக்கான கருணை என்பது ஏதோ ஒரு வகையில் எப்படியோ வந்து சேர்ந்து விடுகிறது என்கின்ற ஒரு நிதர்சனத்தை நமக்கு காட்டுகின்றதல்லவா? தொடர்ந்து சிந்திப்போம். ஏ